வணக்கம் நண்பர்களே, கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேருந்து சரவணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எள் சாகுபடி. இந்த இலையில் வந்து இந்த மாதிரி பழுப்பு நிறமாயிடும், இந்த மாதிரி பழுப்பாக இருந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அறுவடைக்கு தயாராகிடுன்னு அர்த்தம். இந்த பாருங்கள், இதை அப்படி ஒடிச்சு பார்க்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். அதை இந்த எள்ளு முத்திடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு தயாராகிட்டு அப்புறம் இதை வந்து நம்ம ஆள் வச்சு அப்படியே அறுத்து படுதா விரித்து அப்படியே முட்டை வச்சு படுதா வச்சு கட்டி, இப்போ வெயில் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆறாம் நாள் ஏழாம் நாள் எடுக்கலாம். வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா நாலாம் நாள் அஞ்சாம் நாள் நம்ம எடுத்துட்டோம்னா இது நல்ல மகசூல் கிடைக்கும். இது நல்லா முத்திருச்சு. இப்போ இந்த பாருங்கள் காய் சடசடையாக காய்ச்சிருக்கு பாருங்கள், மூணு நாலுன்னு காய்க்கும். இந்த மாதிரி உள்ளது தான் ஈல்டு நம்ம கூட வரும். இந்த மாதிரி தான் காய்க்கணும். செடி கலப்பாக விதை உங்களுக்கு ரெண்டு பட்டங்கிறது ஒன்று ஒன்று தனித்தனியாக இருந்துச்சுன்னா ஈல்டு கிடைக்காது. அதனால தான் பெஸ்ட்டு நீங்கள் தை மாதம் கடைசிலேயே வரைச்சிருங்க, இல்லைன்னா மாசி ஃபஸ்ட்லேயே வரைச்சிருங்க. இந்த மாதிரி வரைச்சிங்கன்னா ஏகப்பட்ட மகசூல் கிடைக்கும், விலையும் நல்லா விலை இருக்குது. நீங்கள் எப்படி அப்படிங்கிறது நம்ம வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். விவசாயிகளின் நலனுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுருக்கோம். ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது எந்த செலவுமே இல்லாமல் நமக்கு மிக அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சாகுபடி என்ன அப்படின்னம்னா அது கண்டிப்பாக எள்ளு தான். இதுக்கு அதிக தண்ணி தேவைப்படாது, அதிகமாக நம்ம உரம் மேலாண்மை பண்ண வேண்டியதில்லை. இப்போ மற்ற சாகுபடி மாதிரி மற்றது எதாக இருந்தாலுமே, நெல்லாக இருந்தாலும் சரி, கடலையாக இருந்தாலும் சரி, உளுந்து எதாக இருந்தாலுமே சரி, ரெண்டு மூணு ரெண்டு தடவை மருந்தடிக்கணும், அப்புறம் உரம் போடணும், டானிக்கு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. எள்ளு வந்து சரியான பட்டம், இதுக்கு தேவை என்னென்னா சரியான பட்டம். நம்ம பட்டமும் விதையும் நல்லா இருக்கணும். இதுக்கு எள்ளுக்கு வந்து மிகச்சிறந்த பட்டம் எது அப்படின்னு சொன்னோம்னா தை கடைசி இல்லைன்னா மாசி, இதுதான் நம்பர் ஒன்று. தை மாசியில் வரைச்ச எள்ளு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து டிஎம்இ ஃபோர், டிஎம்இ ஃபைவ், டிஎம்இ சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க வேளாண்மை ஆஃபீஸில். நம்ம சாதாரணமாக சொல்கிறது வந்து ரெண்டு பட்டம் நாலு பட்டம்னு சொல்லி அந்த என்னென்னா அந்த எள்ளு பிடிச்சிருக்கு பாருங்கள் மணி, அது வந்து அடுக்கடுக்காக இருக்கிறது வந்து ரெண்டு ரெண்டாக உள்ளது வந்து ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று நாலு நாள் இருக்கும். நாலு நாள் அது அடுக்கடுக்காக அந்த உள்ளது இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். இது இந்த மாதிரி உள்ள எள்ளு வந்து நமக்கு ஈல்டு கூட வரும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா வயலில் உழுது கட்டி கட்டி இல்லாமல் நல்லா ரொட்டேட் வச்சு கலப்பையில் ஃபஸ்ட்டு உழுதுகளுது ரெடி பண்ணி கடைசி உழவு நம்ம எப்படி பண்ணோம்னா கட்டிடக்கூடாது, ஏன்னா எள்ளு விதை ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி உழுது ரெடி பண்ணி ஒரு ஏக்கருக்கு நம்ம சாதாரண பங்கு அப்படின்னு சொல்லி மானாவாரி பங்கு, இப்போ எங்கள் பங்கெல்லாம் மணல் பங்கு தான். இதுக்கு இப்போ நாங்கள் விரைச்சது வந்து கரெக்டாக 3 கிலோ விரைச்சோம். சில பேர் 2 கிலோவே போதும்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் நாங்கள் 3 கிலோ தான் விதைக்கிறது. ஏன்னா நம்ம களை கொத்தும்போது பண்ணும்போது செய்யும்போது ஒன்று ஒன்று பழுது போயிடும், இது ஆவரேஜாக நமக்கு வந்துடும். இந்த மாதிரி விரைச்ச உடனே அது நல்லா இறுக்கி பிடிச்சி நல்லா விரைக்க வீச தெரிஞ்சவங்களாம் பார்த்து சில பேர் புதுசாக வீசுகிறவங்க போய் நல்லா ஒரு ஒரு இடத்துல அதிராக வீசிடுவாங்க, ஒரு ஒரு இடத்துல கலப்பாக இருக்கும். இந்த மாதிரி வீசிட்டோம்னா போதும். இது நம்ம ஒரு 20 நாளைக்கு விரைச்சி நம்ம ஒன்று சரியான ஈரப்பத்தில் விரைச்சிட்டோம்னா 20 நாளைக்கு ஒரு தண்ணி பச்சினா போதும். அதுலேருந்து நம்ம பூக்கிற டைம் காய்க்கிற டைம் ஒரு தண்ணி, அதிகபட்சமாக 2 தண்ணி இல்லைனா 3 தண்ணி தேவைப்படும், அவ்வளோதான். இடையில மழைகளை தூத்த பிடிச்சினாவே போதும் ஈரப்பதம். இதுக்கு இந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணாவே போதும். தண்ணி முதல் தண்ணி பாய்ச்சும் போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அடியில் வேணால் உரம் போகிறதுனாலும் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னம்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு தண்ணி கட்டுறோம் பாருங்கள், அப்போதைக்கு நம்ம வேணால் அந்த யூரியா மட்டும் லெஸ்ஸாக போட்டால் போதும். ஒரு ஏக்கருக்கு ஒரு 20 கிலோ ஈஸ்ட்டு தண்ணி கட்டினோம்னா போதும். அதோட நல்லா வந்து காய் நல்லா ஊக்கமாக திரட்சியாக இருக்கும். இந்த மாசிப்பட்டம் விதைக்கிறது இல்லை ஒன்றுனா ஈல்டு நல்லா அதிகமாக வரும். நம்ம சொந்தத்துக்கு எடுத்து எண்ணெய் ஆட்டினாலும் கிட்டத்தட்ட எண்ணெயும் நிறையா வரும். இதுதான் எள்ளு எண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு டபுள் பர்பஸ், நல்லா லாபமும் கிடச்சி போயிடுது, வீட்டுக்கு தேவையான சமைக்கிறது வந்து கண்ட எண்ணெயும் இப்போ எல்லாமே கலப்பட உலகமாக போயிட்டுருது. அதனால் நமக்கு தேவையான எண்ணெயும் நமக்கு கிடச்சி போயிடுது. இதில் இப்போ நம்ம நடந்து பட்டம் மாசிப்பட்டம் எள்ளு விதை நல்ல தரமான விதையை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி வீசிட்டிங்கன்னா போதும். வீசினது நல்லா பழுப்பு நிறமாக, இப்போ நான் இங்கே பார்த்தீங்க பாருங்க, நான் உடச்சி காமிச்சது நல்லா கருப்பு விதை வந்து நல்லா எள்ள வந்து காய் இப்போ இலை பழுத்து போயிடும்,
அதை உடச்சி பார்த்தோம்னா இல்ற உள்ள எள் வந்து கருப்பாக இருக்கும், அது வந்து நல்லா முத்திருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஆள் வச்சு இதை அறுத்துட்டோம்னா அறுத்துட்டு அதை அப்பயே எடுத்து போர் மாதிரியே வச்சுருவாங்க. இந்த வச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நாங்கள் காமிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க பண்ணி வைங்க, நாங்கள் போகிற வீடியோலாம் அனைத்து உங்களுக்கு வரும். விவசாயிகளின் நலனுக்காக தான் இந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் அழகாக போர் வச்சிட்டிங்கன்னா, போர் வச்சு படுதாக கட்டி மூடிட்டோம்னா, இப்போது சாதாரண நாள்னால் வந்து இது ஒரு 6-7 நாள் அவங்க எடுத்து வைக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் இது வந்து சித்திரை மாதம் மாசி மாதம் வரைச்சோம்னா, உங்களுக்கு தை கடைசியில் வரைச்சது மாசி பங்குனி சித்திரை மாதம் அறுவடைக்கு வந்துட்டு, இந்த சித்திரையில் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டாக 4-5 நாள் எடுத்து வச்சாவே போதும். இந்த மாதிரி முட்டா உள்ளது வந்து முட்டா 4 போட்டு மூடி கட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம 4 இல்லைனா 5 எடுத்து கீழே படுதாக விரித்து அதில் எடுத்து வச்சிட்டோம்னா, உங்களுக்கு காலையில் ஒரு தடவை மதியானம் ஒரு தடவை இந்த மாதிரி தட்டினோம்னா போதும், எல்லா எள்ளும் கொட்டி போயிடும். அதில் எடுத்துகிட்டு உதறிட்டு எடுத்துட்டோம்னா அந்த எள்ளு புறம் வந்து வந்துடும். அதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதான், புடச்சி சலடு இருந்துச்சுன்னா சளிச்சு அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். இன்றைக்கி விலை வந்து கிட்டத்தட்ட 115 விற்கிது ஒரு கிலோ, ஒரு குவிண்டால் 15,000 கிட்டத்தட்ட. அப்படியே விலை கொஞ்சம் இறக்கம் இறக்கமாக போனால் கூட 14,000 கிலோ வராது. நம்பர் ஒன்று விலை, செலவு இல்லாமல் அதிக லாபம் வரக்கூடிய இதுன்னா இதுதான். இது எங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஏக்கருக்கு வந்து 4-5 கிட்ட வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இது முதல் தடவை உதறி உதறினத்தோடு இல்லாமல் ரெண்டாவது நடையும் நீங்கள் மறுபடியும் ரெண்டாவது நாளும் ஒரு தடவை உதறி எடுத்தோம்னா அதுலேயும் எள்ளு வரும். ஒரு நாள் உதறத்தோடய விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி மாசி பட்டம் வரைக்கிறதுல வந்து ஏக்கருக்கு 5 500 கிலோ எங்களுக்கு வருது. இதில் வந்து நமக்கு செலவுன்னு பார்க்க போனால் பெருசாக ஒன்றும் செலவு கிடையாது. உழுவுறது, விதை, இதுதான் ஒரு உரம் போட்டோம். வேணால் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பூக்கிற டயத்தில் வேணால் ஏதாச்சும் ஸ்ப்ரே பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விருப்பப்பட்டால் பண்ணிக்கலாம். சரி, நான் உங்களுக்கு வந்து இந்த அடுத்த பட்டம் நீங்கள் மாசியில் விரைக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்த பட்டம் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஆடி பட்டம். இந்த மாதிரி விரைச்சி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.